ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஆடியோ. லாஸ்டாக நாங்கள் பண்ணியிருந்த எங்களுடைய டெமோ தியேட்டர் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ்பெஷலி வந்து அப்ராட்ஸில் இருந்து கூட எங்களுக்கு வந்து நிறையவே வந்து கால்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய வீடியோவுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிக் 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 தேங்க்ஸ். ஸோ நம்ம இதுவரை வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் சினிமா பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லிவிங் ஹால் பெட்ரூம்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஹோம் சினிமா வந்து பெர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பெட்ரூம்ல வந்து நாங்க என்ன மாதிரியான ஹோம் சினிமா பண்ணியிருக்கோம், என்னென்ன பிராண்ட்ஸ், என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த பெட்ரூம்ல ஒரு 5.1 ஒரு ஹையர் அண்ட் ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் ஸ்பெக்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டெனான் ஏவிஆர் 1600H அப்படிங்கிற ஒரு பேசிக் டால்பே அட்மாஸ் ஏவிஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா 80W × 7 சேனல், டால்பே அட்மாஸ் டிடிஎஸ்எக்ஸ், 4K UHD, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, இது எல்லாமே வந்து இந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து இந்த ஏவிஆர்ல வந்து இருக்கு. இதுல எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா XTZ ஆடியோ வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 5 சேனல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் 2 அப்படிங்கிற மாடலை வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஆன்வால், இதை இன்வால்வும் பண்ணலாம், பட் நாங்க பெட்ரூம்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை வந்து ஆன்வாலே வந்து நாங்க வந்து பண்ணியிருக்கோம். 5 சேனலையுமே வந்து சேம் மாடல்ஸ் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 5 சேனலையுமே சேம் மாடல் யூஸ் பண்றதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 5.1 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் வந்து சேம் மாடல் இருக்கும். சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் டைப்ல இருக்கும். ஸோ டோனல் குவாலிட்டி வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 5 சேனல்ஸையும் வந்து சேம் மாடல் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சென்டர் ரைட் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு பிலோல வந்து நாங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். தென் பாத்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பேக்ல வந்து நாங்க வந்து சைடு வால்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் ப்ரொவிசியன்சி வந்து கிடையாது. எஸ்பெஷலி கஸ்டமர் வந்து பெட்டை கேட்டதுனால, அதாவது படுத்துட்டே படம் பார்க்குற ப்ரொவிசியன்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாங்க இந்த ரூமுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆடியோ சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்சிஆரை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த எல்சிஆர் வந்து பாத்தீங்கன்னா XTZ ஸ்பிரிட் 2 அப்படிங்கிற மாடல் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் மாடல். எதுக்காக நாங்க 5 சேனல்ஸ் வந்து சேம் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். எஸ்பெஷலி வந்து டோனல் குவாலிட்டி, முக்கியமா ஒரு ஹோம் தியேட்டர் அண்ட் ஹோம் சினிமா அண்ட் தியேட்டர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்சிஆர், லெஃப்ட் சென்டர் அண்ட் ரைட். இது எல்லாருக்குமே வந்து நார்மலா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சேம் மாடல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சேம் மாடலை எல்சிஆராக வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த டோனல் பேலன்சிங் வந்து ஈக்குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட் வந்து ஒரு மாடலும் சென்டர் வந்து வேற ஏதாவது ஒரு மாடலும் சரௌண்ட் வந்து வேற ஏதாவது மாடலும் அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த டோனல் டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லா சேனலையுமே வந்து நம்ம வந்து சேமா யூஸ் பண்றதுனால அந்த டோனல் பேலன்சிங் வந்து ரொம்ப வந்து ஈக்குவலா இருக்கும். பொதுவா அப்ராட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்சிஆருக்கு வந்து ஃப்ளோ ஸ்டாண்டிங்கே யூஸ் பண்ணுறாங்க, சென்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட்ஸுக்கும் வந்து ஃப்ளோ ஸ்டாண்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து ஈச் சேனலையும் வந்து சேம் மாடல் சேம் கேட்டகரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பேலன்சிங் ஈக்குவாலிட்டி வந்து நீங்கள் அதை படம் பார்க்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எல்லா சேனலையுமே வந்து சேம் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து மிட் ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, 1 இன்ச் வந்து டூன் டியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, லாங் டேம் வந்து 150W, ஷார்ட் டேம் வந்து 250W வந்து பீக்கு. உங்களுக்கு 4 to 8 ohms வந்து இது வந்து அக்செப்டபிள். நீங்க கொடுக்குற ஏவிஆரை பொறுத்தும் பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்தும் அதோட இம்பிடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து சேஞ்ச் ஆகிவிடும். தென் பாத்தீங்கன்னா 78 Hz இருந்து சப்போர்ட் பண்றதுனால ப்ராப்பரான மிட் வந்து இதுல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மிட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிஃப்டான ஒரு ஸ்பீக்கர் தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூட்டரை வந்து 2 modes வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவிசியன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது மூலயமா நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா
கஸ்டமரோட முழுக்க முழுக்க கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பெட்ரூம்ல வந்து ஃபுல் ஃபிளஜா என்ன கொடுக்கலாம், எந்த ஒரு விதத்திலையும் வந்து இது வந்து இரிட்டேட்டிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க நாங்கள் சஜஸ்ட் பண்ணி வந்து இந்த பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாடல்ஸையும் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு கஸ்டமர் வந்து வெரி வெரி ஹாப்பி, இதை கேட்டுட்டு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய டெஸ்டிமோனியலையும் நாங்கள் வந்து இந்த வீடியோல வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்றோம். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டெனான்ல வந்து ஏவிஆர் X1600H யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டிஜியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஆர் அண்ட் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்மாஸ் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணல, கஸ்டமருக்கு வந்து அது வந்து நீடடா இல்லாததுனால நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு 5.1 கான்செப்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக வந்து சப்வூஃபரை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஜி 10.17 அப்படிங்கிற மாடலை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 500 வாட் ஆர்எம்எஸ், 850 வாட் வந்து பீக்கு, 10-inch லாங் த்ரோ டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் போர்ட் இருக்கு, இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் போர்ட் வந்து லோ பேஸ் அண்ட் ரைட் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மிட் பேஸ். ஸோ வந்து லோ அண்ட் மிட் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த சப்வூஃபர்ல வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். 4 types வந்து இந்த சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணலாம். லோ குடிக்கிறவங்க லோ பேஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், மிட் குடிக்கிறவங்களுக்கு வந்து மிட் பேஸ் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணலாம். சிலவங்க வந்து பஞ்சியா வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு போர்ட்டையுமே வந்து நம்ம ஓபன் பண்ணி அவங்களுக்கு தேவையான பேஸையும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சீல்டு சப்பு பிடிக்கிறவங்களுக்கும் இது ரெண்டு போர்ட்டையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து சீல்டு சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த சப்வூஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 EQ modes வந்து இருக்கு, ரெஃபரன்ஸ், EQ1 அண்ட் EQ2 இதில் வந்து இருக்கு. வேரியபிள் கிராஸ் ஓவர், நீங்கள் தேவைப்பட்டால் வந்து கிராஸ் ஓவரை கூட வந்து ஆஃப் பண்ணிட்டு ஏவிஆரில் உள்ள கிராஸ் ஓவர் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ மல்டி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு சப்வூஃபர், அதனால தான் நாங்கள் வந்து இந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி லோ ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரூமில் வந்து ஹாசம், எந்த தொந்தரவுமே இல்லாம படுத்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சினிமாவை வந்து பாக்குற ஃபீல் வந்து இந்த ஹோம் தியேட்டர்ல வந்து நாங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சரவுண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் 5.1 கான்செப்ட் தான். இதுல லெஃப்ட்ல ஒரு சரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்ல ஒரு சரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் ஆஃப் த பிளேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் இருக்கிறதுனால ஒரு பெர்ஃபெக்டான சரௌண்டிங் ரியலிசம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆன் வால் தான் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்டிஜி ஸ்பிரிட் 2 மாடல் தான். ஸோ எல்லா சேனலுமே வந்து ஒரே மாடல் தான் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எல்சிஆருக்கு யூஸ் பண்ணுற சேம் மாடலை தான் நாங்கள் வந்து சரௌண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 channel or 7 channel எத்தனை சேனலாக இருந்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய வந்து 13 channel இருந்தாலும் சேம் மாடல் வந்து யூஸ் பண்ணும்போது டோனல் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஈச் சேனலை வந்து நம்ம வந்து சேமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எல்சிஆருக்கு ஈக்குவலண்டான, எல்சிஆருக்கு ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கரையும் ஒரு ஆட்மாஸ் ஸ்பீக்கரையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சினிமா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிடில் அண்ட் பட்ஜெட்டில் நாங்கள் வந்து பண்ணதுனால ஸோ ஆனுவல் டைப்பில் இந்த ஸ்பீக்கரை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணி இதே சரௌண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் டோம் டியூட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் கைடு வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால ஸோ த்ரோவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். மெயினாக வோக்கல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால தான் இந்த மாடல் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இது ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதில் வந்து எந்த விதமான அக்குஸ்டிக்ஸும் வந்து யூஸ் பண்ணலை. நேச்சுரலாக இருக்கிற பெட் அண்ட் கர்டன்ஸ் மட்டும்தான் இந்த ரூமில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கேலிபுரேஷன் தான். அதை ஆர்டிஎம் மூலயமா வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இதோட குவாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து ரியலாக அமேசிங்காக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படுத்துட்டு பார்க்குற ப்ரொவிசியன்சி இருக்கிறதுனால அவங்க படுத்துட்டு தான் வந்து கஸ்டமர் வந்து இந்த இதில் வந்து ஃபிலிமை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு 5.1 ஒரு ரியாலிசம் வந்து ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் சினிமா மட்டும் இல்லை, ஒரு லிவிங் ஹாலாக இருந்தாலும் ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் எங்களால் எங்கள் டீமால் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹோம் சினிமாவை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தர முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரூம் ஹோம் சினிமா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
என் வேலையை ராஜினாமா செய்யறேன். வெரி குட் துரசிங்கம், நம்ம திட்டப்படி பப்ளிக்கா உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனா பர்சனலா சிஎம் உங்களுக்கு தூத்துக்குடி சிட்டிக்கு டிஎஸ்பியா போஸ்டிங் போட்டிருக்காரு. தூத்துக்குடி கடற்கரை வழியா இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கடத்துறாங்கன்னு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா போலீஸ் ரெக்கார்ட்லயோ கோஸ்ட் கார்டு ரெக்கார்ட்லயோ அப்படி ஒரு தகவலே இல்லை. நீங்க 6 மாசமோ 1 வருஷமோ சிட்டியையும் கடலோர பகுதியும் அப்சர்வ் பண்ணுங்க. மொத்த டீடைல்ஸ் என்னைக்கு உங்க கைக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு டிஎஸ்பியா சார்ஜ் எடுத்துங்க சார். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேணும்னா உங்க மனைவிக்கு மட்டும் நீங்க சொல்லலாம். இத நான் யாருக்குமே சொல்ல போறது இல்ல. மொத்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா சார்ஜ் எடுத்துக்கோங்க.